முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய குட்கா வழக்கு விசாரணை மத்திய அரசின் அனுமதி கிடைக்காததால் 11வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனால் வரி ஏய்ப்பு நடைபெறுவதாக கடந்த 2016 சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அங்கு குட்கா பொருட்கள் விற்பனை செய்ய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக டைரி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. பின்னர் வழக்கு பதிவு செய்த சிபிஐ கிடங்கு உரிமையாளர்கள் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய காவல்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய 6 பேரை கைது செய்தது. இதனிடையே குட்கா வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகள் 11 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழக அரசு கடந்த 2022 ஜூலை 19 அனுமதி வழங்கியது. மேலும் 11 பேருக்கு எதிராக டெல்லி சிபிஐ தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று சென்னை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கின் அனுமதி மற்றும் குற்றப்பத்திரிகை தயாராகிவிட்டதா என சிபிஐ காவல்துறையிடம் கேள்வி எழுப்பினார். ஆனால் இன்னும் மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை என சிபிஐ தரப்பில் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11 நீதிபதி தள்ளி வைத்தார். ஏற்கனவே 10 முறை வழக்கு ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.